ஸோ காம்பன்சேஷன் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க, அசைன்மெண்ட் பார்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் இது பார்த்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் இது நான் இதில் போய் அப்ளிகேஷனில் போய் உங்களை காட்டுறேன். ஆக்சுவலி நீங்கள் சென்ட் பண்ணது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் பண்ணது சரியானு தெரியல எனக்கு. நீங்கள் ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தேன் சரிங்க, ஓகே, நான் ஃபர்ஸ்ட். ஓபன் பண்ணுங்க. ஓகே ஓகே, இது ரெக்கார்ட் நேம் நான் இது கொடுத்தேன், நான் போனஸ் நான் கொடுத்தேன். அண்ட் யா ஓகே, காம்பன்சேஷன் டைப் ஓபன் பண்ணுங்க. பிக்கி மணி கிஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட் ஆப்ஷன் தானா? இதை வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து $300 மாத்துங்க. கஸ்டமர் நேம் என்ன கொடுத்தீங்க? கஸ்டமர் நேம் விஜய்னு கொடுத்துருக்கேன். இல்லைங்க, கஸ்டமர் நேம் என்ன டேட்டா டைப் கொடுத்தீங்க? டெக்ஸ்டான்னு கேட்குறேன். டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் சாரிங்க, நிஜமா கேட்க மாட்டேங்குது, விட்டுட்டு இருக்குது. டெக்ஸ்ட்ல போய் கொடுத்தேன், அதுக்கு வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரிங்க, ஓகே, ஃபைன், கரெக்டாக கஸ்டமர் என்னங்க என்ன சொன்னீங்க? கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்க, தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலாக எனக்கு நிறைய டவுட் இருந்தது. எனக்கு கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அண்ட் மோரோவர் இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்ல வந்து அது இது கேட்டிருந்தது வேல்யூஸ் சம்திங் லென்த் கேட்டிருந்தது, அது 4 தான் கொடுத்தேன். அது வந்து அதோட டெசிமல் எதுவும் அதுக்கான இது வந்து கிளியரான பிக்சர் எனக்கு தெரியல. எனக்கு நார்மலா வந்துட்டு நீங்க இதுல பாத்தீங்கன்னா டெசிமல் பாத்தீங்கன்னா அந்த 00 இது பண்ணிட்டு மீதிக்கு டோட்டல் டிஜிட்ஸ் வந்து அதோட சேர்த்து தான் சொல்லுவாங்க, ரைட்டா? 6 டிஜிட்னா அது வந்து அதுல 2 வந்து டெசிமல் அந்த மாதிரி வந்து வரும், ரைட்டா? இதுல வந்து எனக்கு அந்த டெசிமல் வழி இதுவும் வந்து சரியா இதாகல. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு அந்த இதாச்சு, ஆடாச்சு, அது சேவே ஆகல. இப்ப நீங்க சேஞ்ச் பண்ண சொன்னீங்களா? அவ்வளோதான், இப்போ சேவ் கொடுத்துறேங்க. இப்போ காம்பன்சேஷன் அமௌண்ட் சேஞ்ச் பண்ண சொன்னீங்களா? பரவாயில்லைங்க, விட்டுருங்க, கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகேங்க, தேங்க்யூ. இப்போ வந்து உங்களுக்கு எந்த டவுட்டோ அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் ஃபீல்டில் வந்து டெசிமல் பிளேசஸ் எப்படி கொடுக்கணுன்றதான டவுட்டு. ஸோ அதை வந்து மேனேஜருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபீல்டை ஓப்பன் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். அந்த ஃபீல்டை காம்பன்சேஷன் அமௌண்ட்டுன்ற ஃபீல்டை எடிட் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அப்புறம் எக்ஸ்பிளைன். ஓகேங்க. லென்த் இருக்கா? லென்த்தும் சேர்த்து 18 தான் கொடுக்க முடியும். லென்த் பிளஸ் டெசிமல் பிளேஸ் ரெண்டும் சேர்ந்து 18க்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா சேவ் பண்ண விடும், சரிங்களா? இப்போ காம்பன்சேஷன் அமௌண்ட்ன்றது கரன்சி. 18 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா 18 நம்பர் வச்சு கரன்சியில போட்டோன்னா எவ்வளவு வரும்? கோடியா, ட்ரில்லியனா, பில்லியனா, மில்லியனா? ட்ரில்லியனுக்கு மேல போகும். உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு 18 வேணும், அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கு, நான் கொடுக்கலாம். ஓகே ஓகே, ஆனால் கண்டிஷன் இதுதான். சேல்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் லென்த்தையும் டிஸ்டன்ஸ் பேசியும் கூட்டினா 18க்கு மேலே தாண்டக்கூடாது, அவ்வளோதான். புரியுதா? இல்லை, எனக்கு அந்த இது கிடையாது. அந்த 18 நான் அதை எனக்கு அது புரிஞ்சுது. இப்போ நான் லென்த்து நான் 4 கொடுத்தா எவ்வளோக்குள்ள அதனால? இல்லை, டெசிமல் பிளேசஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு வந்து 2 டெசிமல் பிளேஸ் வேணா 2 கொடுங்க, 3 வேணா 3 கொடுங்க, 4 வேணா 4 கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ.
நீங்க டெசிமல் பிளேசஸ் நம்ம கொடுக்கறது ஓகே. இன் கேஸ் நம்ம இப்போ லென்த் 4 கொடுத்தா நீங்க வந்துட்டு இப்போ எத்தனை டிஜிட் உங்களுக்கு வந்து இப்போ 1000 வரைக்கும் தான் வந்து இதாகும் அப்லோட் பண்ண முடியுமா, இல்ல வந்துட்டு 1 lakh ஆமாங்க, மேல நீங்க பண்ண முடியுமா? சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க எவ்வளவு லென்த் கொடுக்குறீங்களோ அவ்வளவு டிஜிட் தான் சப்போர்ட் பண்ணும். ஓ ஓகே. எனக்கு வாய்ஸ் பிரேக்கே கேக்குது, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நீங்க இல்லைங்க, நான் இப்போதான் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், அவங்களுக்குலாம் எந்த பிரேக்குமே ஆகல, 2 hours கிளாஸுங்க அது. ஸோ உங்கள் அப்படிங்களா? ஹெட்ஃபோன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் ப்ளீஸ். ஓகே ஓகே சரி. ஸோ இப்போ புரிஞ்சாங்க, லென்த்து வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ டிஜிட்ஸ் தான் உங்களால் கொடுக்க முடியும். ஓகே ஃபைன். அடுத்து வேற ஏதாவது ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? நதிங். ஓகே, ஸோ இது இருக்கு. ஸோ இப்போ வந்து சம் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு, சம் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கரெக்டா? தெரியும். இப்போ அடுத்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா கஸ்டம் ஆப். ஆஸ் பர் சிலபஸ் வந்து வந்து நம்ம வந்து கஸ்டம் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம் சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் அது. ஸோ கஸ்டம் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாபிக் சரிங்களா? சேல்ஸ் ஃபோர்ஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லைட்னிங் வெர்ஷன் ஒன்று இருக்கு, கிளாசிக் வெர்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்றேன்னா தெரியல. எஸ். ஸோ அப்போ லைட்னிங்னா என்னங்க, கிளாசிக்னா என்னங்க? இல்ல எனக்கு அது தெரியல. ஓகே, சோ லைட்னிங்ன்றது வந்து இப்போ வந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் சரிங்களா? லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்றதை விட ரெண்டு டைப் ஆஃப் மோட் இருக்கு. அதாவது நம்ம இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லா வெப்சைட்டும் வந்து முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்டு ஐ மீன் இந்த மொபைல்ஸ் டேப்லெட்ஸ் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து டெஸ்க்டாப் வச்சிருப்பாங்க இல்ல லேப்டாப் வச்சிருப்பாங்க கரெக்டா? அப்போ இருந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் வெர்ஷன் பேர் வந்து கிளாசிக் சேல்ஸ் ஃபோர்ஸ் சரியா? இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் கிளாசிக் மட்டும் வச்சுட்டு இருந்ததா நம்மளால உங்களுக்கு நிறைய இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா மொபைல் வந்துச்சு, டேப்லெட் வந்துச்சு கரெக்டா? ஸோ மொபைல் டேப்லெட்ஸ்லயும் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகணும்னு சொல்றது ஒர்க் ஆகணும் அப்படின்றதுனால தான் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்லேயும் ஐ மீன் சாரி மொபைல்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ்லேயும் உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து லைட்னிங்னு ஒரு வெர்ஷன் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ் பார்க்கல இப்போ நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்றது தெரியுமா? என்ன வெர்ஷனா? Salesforce-ஓட வெர்ஷனா? இல்ல, Salesforce-ல லைட்னிங் யூஸ் பண்றீங்களா, கிளாசிக் யூஸ் பண்றீங்களான்னு உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. இப்போ நீங்க வந்து லைட்னிங் யூஸ் பண்ணிட்டீங்க. அது எப்படி லைட்னிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. சோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நான் வந்து என்ன சொல்றேன், நீங்க லைட்னிங்ல இருக்கீங்கன்னு சொல்றேன், எப்படி அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ப்ரொஃபைல் டாப் ரைட்ல உங்க ப்ரொஃபைல் தெரியுதா? அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஸ்விட்ச் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க லைட்னிங்ல இருந்து கிளாசிக்கு மாறுவீங்க. புரியுதா? ஓகே. உங்க ப்ரொஃபைல் ஐகான் திருப்பி காட்டுதா? அப்பனா நீங்க என்ன எதுல எந்த மோட்ல இருக்கீங்கன்னா லைட்னிங் மோட்ல இருக்கீங்க. லைட்னிங் மோட்ல இருக்கா? ஆமா. இப்போ நீங்க ஸ்விட்ச் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் கிளாசிக் கிளிக் பண்ணுங்க.
இப்பதான் வந்து கிளாசிக் மோடுக்கு மாறி இருக்கீங்க. ஓகே, இப்ப இது வந்து கிளாசிக் மோட், சரிங்களா? சோ உங்களுக்கே தெரியும், லைட்னிங் வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், பாக்குறதுக்கு லேட்டஸ்ட் ஐ மீன் யூஐ மாதிரி தெரியும், சரிங்களா? லேட்டஸ்ட் இது மாதிரி தெரியும், கொஞ்சம் கிளாசிக் வந்து பழசு மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த கிளாசிக்ல இருந்து லைட்னிங் எப்படி போவீங்க, ஸ்விட்ச் டு லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிருங்க. நடுவுல மிடில் ஆஃப் தி ஸ்கிரீன்ல டாப்ல, எஸ், தட்ஸ் ஆல். ஓகே, சோ இப்போ கிளாசிக்ல இருந்து லைட்னிங் எப்படி மாறணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ ரெண்டு வெர்ஷன் வந்து இருக்கு, லைட்னிங் அண்ட் கிளாசிக். ஓகே, இந்த வெர்ஷன்ன்றது பொறுத்தவரை ரெண்டு மோட்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, லைட்னிங் மோட், கிளாசிக் மோட், இது வெர்ஷன் சொல்லக்கூடாது. பட் கலோக்கியல சொல்லும் போது லைட்னிங் வெர்ஷன், கிளாசிக் வெர்ஷன் தான் சொல்லுவோம். பட் ஆக்சுவலி தேர் ஆர் டூ டிஃபரண்ட் மோட்ஸ், லைட்னிங் மோட், கிளாசிக் மோட், சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போறோம். அதுக்கு இந்த லைட்னிங், கிளாசிக் ரெண்டத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆப் கிரியேட் பண்ணும் போது ரெண்டுத்திலையுமே கிரியேட் பண்ணிக்கலாம், கஸ்டம் ஆப்பை வந்து லைட்னிங் மோட்லயும் கிரியேட் பண்ணிக்கலாம், கிளாசிக் மோட்லயும் கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ இப்போ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த லைட்னிங் கிளாசிக் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டம் ஆப் கிரியேஷனுக்குள்ளேயே போக முடியும். இந்த கிளாசிக் மோடல் இருக்குல்ல, இது வந்து பழைய மோடல். இதுல இருக்கிற கண்ட்ரோல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே லைட்னிங்ல வேலை செய்யும், சரிங்களா? ஆனா லைட்னிங்ல இருக்கிற சில கண்ட்ரோல்ஸ், சில லைட்னிங்ல இருக்கிற அப்ளிகேஷன் கிளாசிக்ல வேலை செய்யாது. லைட்னிங்ல நம்ம கிரியேட் பண்ண போற அப்ளிகேஷன் கிளாசிக்ல வேலை செய்யாது. ஆமா, சரிங்களா? ஆனா கிளாசிக் அப்ளிகேஷன் ஒரு சின்ன கான்ஃபிகரேஷனுக்கு அப்புறம் லைட்னிங்ல ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, அதே மாதிரி லைட்னிங்ல நம்ம பாக்குற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல்ஸ், ஒரு பட்டன் ஆகட்டும், செக் பாக்ஸா இருக்கட்டும், சில கண்ட்ரோல்ஸ், இதெல்லாம் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல்ஸ் சொல்லுவோம். நம்ம கிளிக் பண்றோம்ல பட்டன், அப்புறம் டிராப் டவுன், இது எல்லாமே கண்ட்ரோல்ஸ், கரெக்டா? இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம், சில கண்ட்ரோல்ஸ் வந்து கிளாசிக்ல வேலை செய்யாது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட்னிங்ல இருக்கிற எல்லா கண்ட்ரோலும் கிளாசிக்ல வேலை செய்யாதுன்னு நான் சொல்ல, லைட்னிங்ல இருக்கிற சில, ஆமா, சில பர்டிகுலர் யூசர் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல்ஸ் மட்டும் கிளாசிக்ல வேலை செய்யாது, கிளாஸ்ல வர்க் ஆகாது. பட் கிளாசிக்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் மூலமா வந்து மொத்தமா வர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, யா, தட்ஸ் ஆல். ஓகே, நவ இப்போ ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனா நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? போயிடுங்க, அட்மின் லாகின்ல செட்டப் போயிடுங்க. இந்த செட்டப்ல இப்ப என்ன பண்ணுங்க, குவிக் ஃபைண்ட்ல ஆப் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதுல ஆப் மேனேஜர்னு கொடுத்துருங்க. இந்த ஆப் மேனேஜருக்குள்ள போனீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்ஸ், கஸ்டம் அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளால இங்க கிரியேட்டும் பண்ண முடியும், மாடிஃபையும் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ணலாம், கஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, சோ இங்க மேல நியூ லைட்னிங் ஆப்னு ஒரு பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்புக்கு பேர் என்ன வைக்கணுமோ அது வச்சுக்கலாம். நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், ஆப்ஜெக்ட் ஊபர் ஆர்டர் கிரியேட் பண்ணுமா, ஸ்விக்கி ஆர்டர் கிரியேட் பண்ணுமா? ஸ்விக்கி ஆர்டர். ஓகே, அப்ப ஸ்விக்கி ஆப்னு போடுங்க. ஓகே, ஆப் நேம் வந்து ஸ்விக்கி ஆப்னு போடுங்க. ஓகே,
ஓகே. ஸோ டெவலப்பர் நேம்ன்றது ஏபிஐ நேம், ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கும், நீங்கள் எதுவும் கிளிக் பண்ண தேவை, ஓகே. யா, இப்போ ஆப்புக்கு ஏதாவது உங்களுக்கு இமேஜ் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம், ஓகே. அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இமேஜ் ஏதாவது கொடுத்துக்கலாம், ஃபோட்டோவை கொடுத்துக்கலாம். இப்போ ஆப்போட கலரை நீங்கள் ரைட் சைடில் கரண்ட் கலர் வந்து ப்ளூ கலர், நீங்கள் அது வேணும்னா மாற்றிக்கலாம், சரிங்களா? ப்ளூ கலர் என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம், ஓகே, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஓகே. இப்ப இது வந்து ரொம்ப முக்கியமானது, லைட்னிங் அப்ளிகேஷன்லயும் எல்லா அப்ளிகேஷன்லயும் வந்து ரெண்டு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு, சரிங்களா? கன்சோல் அப்ளிகேஷன், நார்மல் அப்ளிகேஷன், சரிங்களா? கன்சோல் அப்ளிகேஷன் என்ன சொன்னேன் உங்களுக்கு சொல்லலையா? இந்த ஸ்கிரீன் அப்படியே ஓகே, இப்ப திருப்பி சொல்றேன், கன்சோல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது, இந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ரைட் சைடுல பிரவுசர்ல காம்பன்சேஷன் ஒரு டேப் தெரியுதா, பிரவுசர்ல டேப்ல காம்பன்சேஷன் தெரியுதா, அதை ஓபன் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ஆப் லான்ச்சர் கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணி ஏதோ ஒரு சர்வீஸ் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. இப்ப இதுல காம்பன்சேஷன் ஓபன் பண்ணுங்க, போனஸ் ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ டெலிவரி ஏஜென்ட்டுக்குள்ள போ, டெலிவரி ஏஜென்ட், டெலிவரி ஏஜென்ட் ரெக்கார்ட் ஓபன் பண்ணு. இப்போ ஒரு டைம்ல உங்களால ரெக்கார்ட் ஓபன் பண்ணுங்க, எனக்கு ஒரு டைம்ல அந்த ரெக்கார்ட் ஓபன் பண்ணுங்க, முதல்ல கிருஷ்ணன்ற ரெக்கார்ட ஓபன் பண்ணுங்க. இப்போ ஒரு டைம்ல உங்களால எத்தனை ரெக்கார்டு பார்க்க முடியுது, ஒரே ஒரு ரெக்கார்டு தான பார்க்க முடியுது, ஒரு ரெக்கார்ட் பார்க்க முடியுதா? இப்போ என்ன பண்ணுங்க, ஆப் லான்ச்சர் குள்ள போங்க, சர்வீஸ் கன்சோல் னு டைப் பண்ணுங்க, சர்வீஸ் அதுல அது ஓபன் பண்ணுங்க. ஓகே, இதுல இதுல எப்படி இருக்கு பாத்தீங்களா, கன்சோல் அப்ளிகேஷன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கா, இதுல கேஸ் ஆப்ஜெக்ட் மட்டும் தான். கேஸ்க்கு பக்கத்துல ஒரு டிராப் டவுன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. இல்ல இல்ல, அது சொல்ல, ரீசன்ட்லி வியூட் இருக்கா, அந்த லிஸ்ட் வியூ ஆல் ஓபன் கேसेस, அத ஓபன் பண்ணுங்க. இப்போ ஏதாவது ஒரு கேஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்களா, இப்போ லெப்ட் சைடுல இன்னொரு கேஸ கிளிக் பண்ணுங்க. யா, சோ இப்ப ரெண்டு கேஸ் வந்து சைடு பை சைடுல ஓபன் ஆயிடுச்சு, பாத்தீங்களா? யா, சோ மல்டிபிள் இத உங்களால ஓபன் பண்ணலாம். இப்ப இந்த கேஸ் வந்து 1016 ன்றது, இப்போ கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக மேலே கேசஸ்னு தெரியுதா, சர்வீஸ் பக்கத்தில், அது பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் இருக்கு பாருங்க, ஒரு ட்ராப் டவுன் தெரியுதா, அது இப்போ கேஸுக்கு பதிலாக நான் அக்கௌண்ட்ஸ் கூட ஓப்பன் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க லெஃப்ட் சைடில், பார்த்தீங்களா? ஸோ 1016 கேஸும் இருக்கு, பக்கத்துல எனக்கு தேவைன்னா அக்கௌண்ட்ஸையும் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் சர்வீஸ் கன்சோல். இப்போ இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ கால் சென்டர்லாம் வந்து ஒரு கால் வருது, நீங்க வந்து ஒரு கால் சென்டர் கால் பண்ணுங்க, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பத்தி கேட்பீங்க, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கம்ப்ளைண்ட் பத்தி அந்த ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு என்னோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ்குள்ள போங்கன்னு சொல்லுவீங்க அந்த கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ். அவன் என்ன பண்ணுவான், கன்சோல் அப்ளிகேஷன் வச்சிருந்தா உங்களோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து அப்படியே கம்ப்ளைண்ட் கேஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து டைரக்டா கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போவான். ஸோ இதே சர்வீஸ் அப்ளிகேஷன் நார்மல் அப்ளிகேஷனா இருந்தா ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் ஓபன் பண்ணி பாக்குறதுக்குள்ள லேட் ஆயிடும், ஓகே. அதுக்குள்ள கஸ்டமர் பண்ணிக்கலாம்,
ஸோ ஸ்விட்ச் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு செகண்டில் அப்படியே ஸ்விட்ச் ஆயிடும், ரைட்? ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபு ஒரு செகண்டில் அப்படியே மாற்றிக்கலாம். ஆனால் நார்மல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு ஒரு டைமில் ஒரு ரெக்கார்டு தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு கஸ்டமர் லைனில் இருந்தாங்கன்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, திடீர்னு கம்ப்ளைண்ட்டை பற்றி கேட்பாங்க, அப்புறம் அவங்க ஆர்டரை பற்றி கேட்பாங்க, ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் நிறைய ரெக்கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா யூ ஹேவ் டு யூஸ் கன்சோல், சரிங்களா? ஸோ ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும், ஓகே? ஸோ அதான் கன்சோல் அப்ளிகேஷன். இப்போ எதுக்கு இதை பற்றி சொன்னேன்னா, இப்போ ஆப் மேனேஜர் போயிடுங்க, நம்ம பழைய டேப் போயிடுங்க, உங்கள் இப்போ இருக்கிற டேப்புக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ப்ரௌசர் டேப் இருக்கு பாருங்க, அது கூட போயிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்களா ரெண்டு கேக்குது உங்கள்கிட்ட நேவிகேஷன் ஸ்டைல். கன்சோல் நேவிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது கன்சோல் அப்ளிகேஷனாக மாறிடும். ஸ்டாண்டர்ட் நேவிகேஷன் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் இருக்கும், சரிங்களா? சோ உங்களுக்கு எது வேணும்? சோ கன்சோல் நேவிகேஷன்ல போனோம்னா நம்ம இப்ப பார்த்த மாதிரி நம்ம வந்து சேம் இதுல வந்து எல்லா இதையும் பார்த்துக்கலாம், ரைட்டா? அக்கவுண்ட்ஸ் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இது ஸ்டாண்டர்ட் வந்து அஷுவல் நம்ம ஓவர் டைம் நம்ம போய் பார்க்கணும். உங்க ஊபர் ஆப் சாரி ஸ்விக்கி ஆப் வந்து கன்சோல் ஆப்பா கிரியேட் ஆயிடும். ஸ்டாண்டர்ட் நேவிகேஷன் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஆப் ஆமா. ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்க எது வேணுமோ கொடுத்துக்கோங்க, ரைட்? ஓகே. இப்போ இந்த ஆப் வந்து டெஸ்க்டாப்ல வர்க் ஆகணுமா அப்படிங்கிறது எது வேணுமோ நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். டெஸ்க்டாப் அண்ட் போன் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒர்க் ஆகும், இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? ஓகே. ஆப்பை கான்ஃபிகர் பண்றதுக்கு நான் வந்து செட்டப் யூஸ் பண்ணமா சர்வீஸ் செட்டப் யூஸ் பண்ணமான்னு கேட்குது. சர்வீஸ் செட்டப்ன்றது வந்து Salesforce ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ஸ் யூஸ் பண்ற ஒரு விஷயம், சரிங்களா? அதை நம்ம அட்மின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் சில ஆர்கனைசேஷன்ஸ்ல அட்மினுக்கு, அதாவது அட்மின் வந்து பாதி டெவலப்பர் வேலையும் பார்ப்பாங்க, பாதி கன்சல்டன்ட் வேலையும் பார்ப்பாங்க. அந்த பாதின்றது கால்வாசியா இருக்குமா, ஆர்கனைசேஷனை பொறுத்து மாறும். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு ஒரு ரோலுக்கு ஒரு இத்தவுண்டு சம்பளத்தை கொடுத்துட்டு இவ்வளவு வேலை வாங்குவாங்க, ரைட்? அதுதான் வந்து ஐடி நார்மல் என்விரான்மெண்ட். ஐடி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்த்தா கூட ஒரு கம்பவுண்டர் இருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் கொடுக்க தான் செய்வாங்க, ரைட்? ஸோ இந்த கன்சல்டன்ட், இந்த அட்மினோட ஜாப் வந்து கன்சல்டன்ட்லேயும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் டெவலப்மெண்ட்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து சில சமயம் நீங்க சர்வீஸ் பண்ற மாதிரி கன்சல்டன்ட் யூஸ் பண்றது, ஓகே? பட் இப்போ என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு இந்த ஆப் கிரியேட் பண்ணும்போது நான் சர்வீஸ் செட்டப்ல போய் கான்ஃபிகரபிளா வைக்கணுமா இல்லை செட்டப்ல வைக்கணுமா? இப்போ நம்ம சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு செட்டப்ல வச்சாலே போதும், சரிங்களா? ஸோ செட்டப் சூஸ் பண்ணிருக்கேன். செட்டிங்ஸ் ஒரி பண்ணிக்காதீங்க, ஓகே? இட்ஸ் நாட் அ பிக் திங், ஓகே? கிளிக் ஆன் ஓகே. நெக்ஸ்ட். ஓகே, இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்குதுன்னா, இந்த அப்ளிகேஷனுக்கு ஏதாவது யூட்டிலிட்டி ஐட்டம் வைக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அப்போ யூட்டிலிட்டி ஐட்டம்னா என்ன? உங்க நீங்க என்ன லேப்டாப் வச்சிருக்கீங்க, விண்டோஸா மேக்கா? விண்டோஸ், HP. விண்டோஸ். விண்டோஸ்ல டாஸ்க்ஓட யூஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலங்க. உங்க விண்டோஸ் டாஸ்க் பார் கொஞ்சம் உள்ள போங்க, விண்டோஸ் உள்ள போங்க. ஹோம் ஸ்கிரீன் இருக்கு. இல்ல ஹோம் ஸ்கிரீன், டெஸ்க்டாப் உள்ள போங்க. உங்க டெஸ்க்டாப் ஓபன் பண்ணுங்க. இல்லைங்க, சரி விட்டுருங்க. ஓகே, இல்லை விட்டுருங்க, அதை நான் அதை செக் பண்ண. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ் குள்ள போங்க. டாஸ்க் மேனேஜர் கேட்டீங்களா? ஓகேங்க. இல்லை டாஸ்க் மேனேஜர் கேட்டேன், டாஸ்க் பார் கேட்டேன். டாஸ்க் பார். சரி இல்லை விட்டுருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. என்ன பண்ணுங்கன்னா, இந்த யூட்டிலிட்டி ஐட்டம் இருக்குல்லங்க, இதில் ஆட் யூட்டிலிட்டி ஐட்டம், இதில் நோட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, கொடுத்துருங்க. இந்த யூட்டிலிட்டி ஐட்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதை கிரியேட் பண்ணி முடிச்சிருக்கேன், சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க வந்து என்ன கிரியேட் பண்றீங்க, ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க, சரியா? ரைட். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்
அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்குது அப்படி நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க. அந்த அப்ளிகேஷன்ல நான் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள வைக்கணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் உள்ள வைக்கணும். இப்ப நம்ம என்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்? ஸ்விக்கி தானே? ஸோ ஸ்விக்கியில ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஸ்விக்கி அப்ளிகேஷன் உங்க எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ண போறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமரோட டீடைல்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், கரெக்டா? ஸோ கஸ்டமர்ன்ற ஆப்ஜெக்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்ன சொன்னீங்க? சேல்ஸ் ஃபோர்ஸ் கஸ்டமர் என்ன ஆப்ஜெக்ட்? அக்கவுண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ். ஸோ அப்ப அக்கவுண்ட்ஸும் கான்டாக்ட்ஸும் ரைட் சைட்ல மூவ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல சர்ச் பண்ணி ரைட் சைடுல மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அக்கவுண்ட்ஸும் சர்ச் பண்ணுங்க, அதை ரைட் சைடு மூவ் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க. யா, இதே மாதிரி கான்டாக்ட் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படி நெக்ஸ்ட் போடுறது தெரியல எனக்கு. கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா திருப்பி கான்டாக்ட் சர்ச் பண்ணுங்க. கான்டாக்ட் ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸும் கான்டாக்ட்ஸும் இல்லாம சிஆர்எம் இருக்காது. ஓகே, ஊபர் இது என்ன ஸ்விக்கி ஆர்டரா? சோ ஸ்விக்கி ஆர்டர்ல தான வர்க் பண்ண போறாங்க உங்க எம்ப்ளாயிஸ். சோ ஸ்விக்கி ஆர்டர் மூவ் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? அக்கௌண்ட்ஸ் ஆக்சுவலி கஸ்டம் பண்றது சேல்ஸ் ஃபோர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸா? சடனா கிளிக் ஆகல ஆன்சர், சாரி. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னல அக்கவுண்ட்னா என்ன கான்டாக்ட்னா என்னன்னு சொன்னேன்ல. ஏய் சாரி, சொன்னீங்க எனக்கு சடனா. சரி, சாரிங்க, நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ற தப்பா இருக்காதீங்க. அடுத்து ஸ்விக்கி ஆர்டர்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. என்ன ஸ்பெல்லிங் கொடுத்தீங்க? ஸ்விக்கியா ஊபரா? உங்களோடது ஸ்விக்கி தான் கொடுத்தோம். இல்ல, வெறும் ஆர்டர் மட்டும் டைப் பண்ணுங்க. ஸ்விக்கி ஆர்டர் வேணாம், வெறும் ஆர்டர் மட்டும் டைப் கேளுங்க. கேளுங்க, இல்லையே ஸ்விக்கின்னு காட்டவே மாட்டேங்குது. சரி, ஒன்று பண்ணுங்க, அது அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, கேஸ் கேஸ்ன்றது கம்ப்ளைண்ட், கரெக்டா? ஸோ கேஸை மூவ் பண்ணிக்கோங்க, ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஃபுட் ஐட்டமா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. டெலிவரி ஏஜென்ட்டை ரைட். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எது எது தேவைப்படுதோ அதை மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்ன புதுசா நம்ம கிரியேட் பண்ணாலும் உடனே உங்கள்கிட்ட சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன கேட்கும்னா, இது வந்து சென்சிட்டிவான டேட்டாவான்றது சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு தெரியாது. அதனால உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், இதை வந்து எந்தெந்த ப்ரொஃபைலுக்கு விசிபிளா இருக்கணும், எந்தெந்த ப்ரொஃபைலுக்கு ஆக்சசபிளா இருக்கணும் அப்படின்றது கேக்குது. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் இது சிஸ்டம். ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு என்ன குடுத்தீங்களோ அதை மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் இருக்குதோ அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட ஸ்விக்கி அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. புரியுதா?
இது வந்து நமக்கு கஸ்டம் லைட்னிங் அப்ளிகேஷன். சரிங்களா? யா, கஸ்டம் லைட்னிங் அப்ளிகேஷன். யா, கஸ்டம் லைட்னிங் அப்ளிகேஷன்ல ரெண்டு டைப் இருக்கும். கன்சோல் நேவிகேஷன் ஒன்று, கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று, நார்மல் அப்ளிகேஷன் ஒன்று. ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன், ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன். ஓகே, ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் கிரியேட். ஓகே, ஓகே. எனி குவெஸ்சன்ஸ்? சரி, இப்போ ஸ்விக்கி ஆப் நான் ஓபன் பண்ணதுங்க, எங்க இருக்கு? ஐம் சாரி, ஸ்விக்கி என்னங்க? புரியல. ஓகே, ஸ்விக்கி ஆப் இதுல எங்க இருக்கு? இத இந்தத்துல இருக்கு. இது ஸ்விக்கி ஆப். ஆமாங்க, ஸ்விக்கி ஆப். இப்ப நீங்க சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிருக்கீங்க, நீங்க ஸ்விக்கி ஆப் குள்ள தான் இருக்கீங்க. ஓகே, ஓகே. இப்ப கேம் சர்வர் அப்ளிகேஷன் போறோம். சர்வீஸ் அப்ளிகேஷன், ஐம் சாரி. So, service application open பண்ணுங்க இப்போ. இப்போ நீங்க சர்வீஸ் அப்ளிகேஷன் குள்ள இருக்கீங்க, கரெக்டா? இப்போ அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுங்க, இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க, ஸ்விக்கி ஆப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. இன்டர்னலா Swiggy underscore sales app அப்படின்னு கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இல்ல சர்வீஸ் டீம் யூஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுங்க. Swiggy underscore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்க நீங்களும். ஓகே, கிரியேட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, இது வந்து கன்சோல் நேவிகேஷன் கொடுங்க. சரிங்களா? கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்க. இதில் கிரியேட் பண்ணுறது மறந்துட்டேன் நினைக்கிறேன். செட்டப் குள்ள போங்க. செட்டப்பில் பிக் ஃபைனில் ஆப் மேனேஜர்னு அடிங்க, அது உள்ளார போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக் டக்குன்னு மறந்துடும். இதெல்லாம் சின்ன சின்ன நோட்ஸ். அவ்வளோதான், டு கிரியேட் அ கஸ்டம் அப்ளிகேஷன் கோ டு ஆப் மேனேஜர் அண்ட் செட்டப். அவ்வளோதான், இந்த ஒரு லைன் நோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா. இல்ல, நோட்ஸ் பண்றது ஆக்சுவலி நம்ம மறுபடியும் எதாச்சும் கிரியேட் பண்ண எனக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். நான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் எடுத்து பட் ஆனா கொஞ்சம் அப்படியே தடுமுறும். நியூ லைட்டனிங் ஆப். ஓகே, ஆப் நேம். Swiggy underscore sales force sales team, அதாவது சர்வீஸ் டீம் மாத்துங்க. Swiggy underscore service.
அதாவது சர்வீஸ் டீம் இருக்காங்கல்ல, சப்போர்ட் டீம், அவங்க யூஸ் பண்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க. சும்மா நோட்ஸ் ஆட் பண்ணி விடுங்க போதும், நோட்ஸ் ஒன்று ஆட் பண்ணி விடுங்க. இது எங்க வரும் நான் என்ன சொல்லலை, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் வரும் அப்படின்றத மட்டும் ஞாபகப்படுத்துங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க பண்ணி முடிங்க, நான் அதுக்கப்புறம் சாட்டர் ஆட் பண்ணலாம் இல்லையா சேல்ஸ் டீம் ஆட் பண்ணுங்க. போதுங்க, நம்ம வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட். ஓகே, இப்போ எந்த ப்ரொஃபைலோ அது எனேபிள் பண்ணிடுங்க. நான் மாத்தணும். ஆப் எங்க போய் கிரியேட் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு போய் தான் எடிட் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி ஆப் மேனேஜர் உங்க ப்ரௌசர் டேப்ல மேல இருக்கு, ஒவ்வொரு தரையும் அதையே ஓபன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஆப் மேனேஜர் இருக்கு, ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கிரீனை, ஏன்னா இப்ப நீங்க புதுசா ஆப் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ லெஃப்ட் சைடுல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க.
இது சேஞ்ச் பண்ண முடியலங்க, நேவிகேஷன் ஐட்டம்ஸ் அது மாத்திரமா. ஸோ அப்போ அதை மாற்ற முடியாது சரிங்களா. ஸோ அதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எரர் நடந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாகவே இது வந்து ஆப்பை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் தான் கிரியேட் பண்ண முடியுமா? ஆமாம். ஓகே ஓகேங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நேவிகேஷன் ஐட்டம்ஸ் போங்க உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ப்ராஜெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நாலு ஆப்ஜெக்ட் தான் முதல்ல ஆட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து இப்போ டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட்டும் இந்த அப்ளிகேஷனில் தெரியணும், எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கஸ்டமர் தேவையில்லை, டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? கஸ்டமர்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. ஓகே. ரொம்ப ஓகேங்க. ஏஜென்ட்டை ஆட் பண்ணணும். சிம்பிள். ஸோ இந்த மாதிரி இப்போ யூசர் ப்ரொஃபைல்ஸில் நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு ப்ரொஃபைல், நான் சொல்கிற ப்ரொஃபைலையும் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே யூசர் ப்ரொஃபைல்ஸில் போயிட்டு மாடிஃபை சரிங்களா? அவ்வளோதான் மேடம். ஓகே. ஸோ கிளிக் பண்ணோம், கேன்சல் பண்ணி சேவ் கொடுங்க. ஒரு நிமிஷம் நட்சத்திரம் அப்படி வாங்க போதும். சரி நான் வந்து பார்க்குறேன். சொல்லுங்க. இப்போ அடுத்து வந்து லைட்னிங் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த லைட்னிங் போர்டில் இருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுப்போங்க. கிளாசிக் மோடுக்கு அப்படியே மாறுங்க ப்ளீஸ். நீங்கள் கிரியேட் பண்ண இந்த லைட்னிங் ஆப் வந்து கிளாசிக் மோட்ல விசிபிளாக இருக்கான்னு பாருங்க. ஒரு நிமிஷம். கிளாசிக் மோட்ல விசிபிளாக இருக்குன்னு பார்க்கணுமா? ஓகே, அது வந்து என்னோட ப்ரொஃபைல்குள்ள போய் நான் பார்க்கணும். இருக்கும் கண்டென்ட். ஓ ஓகே ஓகே. செக் பண்ணுங்க அந்த டாப் டவுன். ஸோ இதில் சேல்ஸ், சர்வீஸ், மார்க்கெட்டிங் மற்ற அப்ளிகேஷன்லாம் இருக்கு. நீங்கள் கிரியேட் பண்ண லைட்னிங் கஸ்டம் அப்ளிகேஷன் இங்கே தெரியுதா? இல்லைங்க. ஸோ மட்டும் சொல்லுங்கள், லைட் அப்ளிகேஷன் வந்து கிளாசிக்கில் ஒர்க் ஆகாது. ஓகே, டச் ஆப். ஓகே, இப்போ டாபிக் உள்ளார போவோம். நெக்ஸ்ட் வந்து கன்சோல், அதாவது கிளாசிக் அப்ளிகேஷன்ல எப்படி ஒரு கஸ்டம் ஆப் கிரியேட் பண்றது அப்படின்றத பாத்துறோம் சரிங்களா. சோ இப்போ என்ன பண்ணுங்க, கிளாசிக் மோட்ல தான் இருக்கீங்க. சோ ஒரு ஆப் பண்றதுக்கு எங்க போறோம்? செட்டப்புக்கு போறோம். செட்டப் போறது, செட்டப் இங்க இருக்கு. ஓகே, இதுல குவிக் ஃபைண்ட் இருக்கா? லெஃப்ட் சைடுல டாப் லெஃப்ட்ல குவிக் ஃபைண்ட் இருக்கா? யா. ஆப்ஸ்னு மட்டும் அடிங்க. அங்க லைட்னிங்ல ஆப் மேனேஜர்னு அடிப்போம். இங்க ஆப்ஸ்னு கீழே லாஸ்டா இருக்கும் பாருங்க. அதை எடுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நியூன்னு கொடுங்க. ஆப்ஸ்னு கேக்குதா? அதுல நியூன்னு கொடுங்க. மிடில் ஆஃப் தி ஸ்கிரீன்ல இருக்கும். மிடில்ல ஒரு பட்டன் இருந்துச்சு. இப்போ கிளாசிக்லயே உங்கள்ட்ட கேக்குது, நீ தம்பி நீ வந்து கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறியா இல்ல ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறியா? சோ எது வேணுமோ. ஓகே, சோ கன்சோல் குடுங்க. குடுங்க.
இப்போ வந்து ஆப் லேபிள்ல வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஆப்புக்கு பேர் என்ன வைக்கணுமோ அதை கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து ஊபர் மார்க்கெட்டிங் கொடுங்க, ஊபர் மார்க்கெட்டிங், ஸ்விக்கி மார்க்கெட்டிங், ஸ்விக்கி மார்க்கெட்டிங், ஸ்விக்கி மார்க்கெட்டிங், ஓகே. ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது இமேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க, தேவையில்லாம் நெக்ஸ்ட் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குது, உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வேணுமோ மூவ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன்ல என்ன ஆப்ஜெக்ட் முக்கியமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அக்கௌண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ், மார்க்கெட்டிங்ல லீட், அப்புறம் வந்து கேம்பெயின். கேம்பெயின் தான் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப முக்கியமான ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஆன்லைன் மார்க்கெட்டிங் யூசிங் கேம்பெயின், கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணலாம், சோஷியல் மீடியா கேம்பெயின் கிரியேட் பண்ணி சேல்ஸ் ஸ்டோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ரைமரி டேப், சப் டேப் அப்படின்னு கேட்குது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ஆஸ் சப் கேஸை வந்து ஆஸ் சப் டேப் ஆஃப் அப்படின்னு கொடுங்க. ஆஸ் சப் டேப் ஆஃப் இது வந்து சும்மா ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் தான், சரிங்களா? இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அக்கௌண்ட் நேம் கொடுத்துருங்க, அவ்வளோதான், சரிங்களா? அப்போ நீங்கள் கேஸை ஓப்பன் பண்ணுறது ஒரு சப் டேபாக ஓப்பன் ஆகும். இங்கன்னா அக்கௌண்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஒரு சப்டாபா கூட நம்ம இது பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓ ஓகே. மேலே உள்ளதை படிச்சு போகும், ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் போகும், ப்ரீவியஸ் யா மேலே என்ன கொடுத்துருக்காங்க மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஆ இதான் அப்படியே படிச்சு பார்க்கணும். Okay, subtabs just my retro records, like pages and routers. Okay. இது ஒரு கம்ப்ளீட் அக்கவுண்ட் கட்டது, இதுக்கு வந்து அக்கவுண்ட்க்குள்ள இருக்க ஃபீல்ட் கட்ட ஃபீல்ட்ஸ் ஆ சப்டாப்ஸ்ன்றது. ரெக்கார்ட்ஸ் கேஸ். ஓகே ஃபைன். ஓகே. புரியுதா? உங்களுக்கு டெமோ வேணா ரைட் சைடுலயே ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டெமோவை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து மேல கொடுக்கறத அப்படியே பார்க்காம நீங்க வந்து ஒரு டாஸ்க் பண்ணக்கூடாது, மேல என்ன இருக்கோ அதை படிச்சு பார்க்கணும். ஓகே, அப்பதான் உங்களோட நாலேஜ் வந்து நல்லா வளரும். ஓகே ஓகே ஷூர். ஹலோ ஹலோ. பேக் போங்க, அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகே, நீங்க அப்புறமா கூட பாருங்க. ஓகே சரியா, இப்ப நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுல டெமோ ஓபன் ஆகல போல இருக்கு, அது கிளியரா இருக்கும், அதை நீங்க அப்புறமா கூட பாருங்க. ஓகேங்க, ஒரு நிமிஷம். இப்போ வந்து ப்ரொஃபைல என்ன ப்ரொஃபைலோ அந்த ப்ரொஃபைல கொடுங்க. சரி, அதுதான். இப்போ உங்களோட ஆப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆப் லான்ச்சர் எங்க இருக்கு சொன்னீங்களா?
ஆப் லான்ச்சர்ல வந்து கண்டென்ட் இங்க இருக்கு. கண்டென்ட் இல்ல, கண்டென்ட்ன்றது ஒரு ஆப். ஆப் லான்ச்சர் வந்து டாப் ரைட்ல இருக்கும். டிஃபால்ட் ஆப் வந்து கண்டென்ட்டா இருக்குங்க. அதான் கண்டென்ட்ன்றது. ஓகே, இதுல தான் இருக்கு ஸ்விக்கி மார்க்கெட்டிங். இப்போ அதை கிளிக் பண்ணுங்க. சோ இது நீங்க கன்சோல் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதனால இந்த மாதிரி வருது. சோ கேஸ்க்கு பக்கத்துல ஒரு டிராப் டவுன் இருக்கா, அந்த டிராப் டவுன் சின்ன டிராப் டவுன் ஒன்று இருக்கு பாருங்க மேல கேஸ்க்கு மேல. சோ வந்து உங்களோட மத்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற இடம் கேஸ்ல இருந்து மத்த ஆப்ஜெக்ட் போனா இங்க ஓபன் பண்ணுங்க. சரியா? இப்போ நீங்க உங்களோட கிளாசிக் அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ நேர லைட்னிங் கொடுத்துருங்க. ஓகே, ஸ்விட்ச் டு லைட்னிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க கிரியேட் பண்ண இந்த ஸ்விக்கி மார்க்கெட்டிங் வந்து லைட்னிங்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இருக்குங்க. சோ இது வந்து சப்போர்ட் பண்ணது. ஓகே, ஓபன். ஓகே, சோ லைட்னிங்ல சேம் அதே பேட்டர்ன்ல இருக்கு. சேம் அதே பேட்டர்ன்ல அது வந்து ஓபன் ஆகுது. ரைட்டா? ஆமா, இதுதான் ஓபன் ஆகுது. ஒரு நிமிஷம் ஆப் பாத்தீங்களா? ஓகே, சோ இது வந்து கிளாசிக் ஆப். சரிங்களா? ஸ்டில் இட் இஸ் a கிளாசிக் ஆப். ஓகே, கிளாசிக் மாதிரியே இருக்கு லைட்னிங்ல இருந்தாலும். ஆனா இது கிளாசிக் ஆப். ஓகே, சோ இந்த எப்படி அப்கிரேட் பண்றது? கிளாசிக்ன்றது ஒரு பழைய மோடு, கரெக்டா? இந்த ஆப் எப்படி நம்ம லைட் அப்கிரேட் பண்றது அப்படின்றது சொல்லிருக்கேன். இப்போ திருப்பி கிளாசிக் மோடுக்கு போங்க. இல்ல, இப்ப நீங்க கிளாசிக் மோட்ல தான் இருக்கீங்க. என்ன பண்ணுங்க, செட்டப்புக்குள்ள போங்க. இங்க இருந்து இப்ப ஸ்விட்ச் டு கிளாசிக் கொடுத்துருங்க. இல்ல இல்ல, ஸ்விட்ச் டு கிளாசிக் கொடுத்துருங்க. கொடுத்து கிளாசிக் உள்ள இருக்கு. கிளாசிக்ல செட்டப் செட்டப் வெளியிலே இருக்கு பாருங்க. சாரி, செட்டப் கொஞ்சம் போயிட்டேன். சாரி. ஓகே, என்ன பண்ணுங்க, நம்ம கிரியேட் பண்ண அந்த அப்ளிகேஷனை போய் எடிட் பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், குவிக் ஃபைலில் ஆப்ஷன் அடிப்போம். குவிக் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன் கொடுங்க. ஆ, அப்படியே போகலாம். பட் என்றைக்குமே வந்து இது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க. பட் அது வரைக்கும் இல்லைன்னா மறந்துடும். அது குவிக் ஃபைலில் போயிட்டு இதிலே பண்ணுமா? இதிலே போயிட்டு டைப் பண்ணுறேன். நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் அடிக்கணுமா? நினச்சா வராது. ஆப்ஸ் குள்ள ஸ்விக்கி மார்க்கெட்டிங் இருக்கு. இல்ல வாங்க, லெஃப்ட் சைடுல லாஸ்ட் ஆப்ஷன். ஆப் மெனுல போய் பார்க்கணும்ங்களா? லாஸ்ட் ஆப்ஷன் ஆப் மெனுல. ஆப்ஸ் ஆப்ஸ் லாஸ்ட் ஆப்ஷன். ஆ, ஓகே ஓகே ஓகே. இப்போ ஸ்விக்கி மார்க்கெட்டிங் எடிட் பண்ணுங்க. இப்போ எடிட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த கிளாசிக் ஆப் பை டிஃபால்ட்டா லைட்னிங்ல ஒர்க் ஆகாது. சரிங்களா? இப்போ இதை லைட்னிங்ல எனேபிள் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. மிடில் ஆஃப் தி ஸ்க்ரீன்ல ஷோ இன் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு காட்டும். விசிபிள் இன் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். கீழே வரும். ஆ, கீழே வரும். ஓகே, கண்ட்ரோல் எஃப் கொடுத்து லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்து லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. லைட்டனிங் இல்ல, எல்ஐ லைட்னிங். இந்த ஸ்கிரீன்லயே உங்களுக்கு ஸ்பெல்லிங் இருக்கு பாருங்க. அதே ஸ்பெல்லிங் இப்போ அப்படியே இந்த டவுன் ஆரோ பண்ணுங்க சர்ச்ல. ஒரு நிமிஷம், இந்த இன்னொரு
சுதந்திரம் இருக்குங்க. ஓகே, இது ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, மேபி நீங்க கன்சோல் அப்ளிகேஷன் கொடுத்ததுனால வரலையோ என்னமோ. ஓகே, ஒரு நிமிஷம் கீழே வாங்க, அதை விட்டுங்க, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. கால் பண்ணி மட்டும் வாங்க, ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு மணி ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே ஓகே இப்ப என்ன பண்ணுங்க, என்னோட பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னல உங்களுக்கு, நான் திதி கொடுக்குற டைம் வந்துருச்சு. ஐ மீன் நான் போய் கொடுத்தாதான் மற்றவங்க பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இன்னும் கிளாஸ் முடியறதுக்கு லெட்ஸ் ரெசியூம் டுமாரோ. ஓகே, ஸோ அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு சின்ன டைரக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன், அதை பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க ஆப்ஸ்ன்னு போயிட்டு ஆப்ஸ்ன்னு அடிங்க, லெஃப்ட் சைட்ல கிளிக் பண்ணீங்களா, கிளிக் பண்ணீங்களா, ஆப்ஸ்ன்னு அடிங்க. ஹலோ அம்மா, வந்துட்டு இருக்கேன் அம்மா. தெய்மா போனா சரி சரி, வாத்தியார் கிட்ட உங்க பங்க பண்ணி வெச்சிட்டு தான். ஓகே, சோ யா, சோ லெஃப்ட் சைடுல ஆப்ஸ் அடிச்சிங்களா, ஆப்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ அதுல நியூ ஆப் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. ஓகே, நியூ ஆப் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதுல கஸ்டம் ஆப் மட்டும் கொடுங்க, கன்சோல் கொடுக்காதீங்க. ஓகே, கஸ்டம் ஆப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லிங்க் கொடுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் லிங்க் கொடுத்துட்டு இதுல வந்து இது கொடுத்துருங்கம்மா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பேர் ஒன்று கொடுங்க. மேபி ஸ்விக்கி, ஸ்விக்கி கஸ்டமர் ஆப். ஓகே, ஸ்விக்கி அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் ஆப் கொடுங்க. ஓகே, போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. I'm going to be walking in the street and I'm going to be speaking with you, okay? Okay, no problem. Yeah. So, mother kept it good? Mother is not. My party is not. No, actually, my mother has a sugar or something. There is no problem. No, கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்களா? கஸ்டமர் ஆப்னா அக்கவுண்ட்ஸ் வந்து, ஆமா, இதுல சும்மா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் போடுங்க போதும், அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க திருப்பி. ஓகே, இதுல சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைலுக்கு விசிபிள் ஆக்கிடுங்க. ஓகே, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு விசிபிள் ஆக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ இந்த ஆப்பை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? சேவ் பண்ணிட்டங்க. ஓகே, இத போயிடு இப்போ உங்களோட இதுல போய் செக் பண்ணி பாருங்க. லைட்டிங்ல. ஓகே ஓகே ஓகே, ஆப்புக்கு பேர் என்ன வச்சீங்க? ஸ்விக்கி கஸ்டமர் ஆப்னா? ஸ்விக்கி
பெரிய கஸ்டமர். ஓகே, சோ இப்போ வரல இல்ல? ஓகே, இப்ப இந்த ஆப்பை லைட்னிங்ல எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத சொல்றேன். இப்ப திருப்பி செட்டப் குள்ள போய்டுங்க, கிளாசிக் மோட்குள்ள போங்க. ஓகே, கிளாசிக் மோட்குள்ள போய்ட்டு எந்த ஆப் கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஆப்பை எடிட் பண்ணுங்க. ஓகே, கிளாசிக்ன்றது நம்ம இதுல போய் என்னோட அக்கவுண்ட்ஸ்ல போய் இதுல மாத்துறோம். ஆமா, முதல்ல கிளாசிக் மோட்குள்ள போங்க, செட்டப் குள்ள போங்க. ஓகே, செட்டப் குள்ள போய்ட்டு ஆப்ஸ்ன்றத ஓபன் பண்ணுங்க. ஆப்ஸ்ன்றதை ஓபன் பண்ணிட்டு எந்த ஆப்போ அந்த ஆப்புக்குள்ள போங்க. ஸ்விக்கி கஸ்டமர் சர்வீஸ் ஆப் இல்ல? அதை எடிட் பண்ணுங்க. இப்போ எடிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இருக்கா? இருக்குங்க. ஓகே, இருக்கா? அவ்வளவுதான், சரிங்களா?